அனைவருக்கும் வணக்கம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற பழமொழி அனைவரும் அறிந்த ஒன்று. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்த ஒரு இடத்தை தான் இன்று நாம் காணப்போகிறோம். நீரின்றி அமையாது என்று வள்ளுவன் வாக்குப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்களால் வெட்டப்பட்ட ஏரியின் மூலம் இன்று மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை தீர்க்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுவே உண்மை. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கியமான ஏரிகளில் ஒன்றான வீராணம் ஏரியே அது. வாருங்கள், அதன் சிறப்புகளும் அதன் வரலாறுகளும் காண்போம். இதன் வரலாறு மிகவும் பழமையானது, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்பானது. கிபி 907 முதல் 945 வரை இது கட்டப்பட்டிருக்கும், அதாவது வெட்டப்பட்டிருக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இது பராந்தக சோழர் காலம். தில்லைக்கு பொன் வைந்த பராந்தக சோழன் காலம். இவன் இயற்பெயர்தான் வீரநாராயணன். அவர் நினைவாகவே அதற்கு பெயர் சூட்டி பின்பு மருவி வீராணம் என்றது. இது பராந்தக சோழன் காலம் என்றாலும் இதனை வெட்டியவன் பராந்தக சோழன் மகன் ராஜாதித்த சோழன். இவன் தலைமையிலே இது வெட்டப்பட்டது. பராந்தக சோழர் காலத்தில் ராஷ்டிரக்கூடர்களுடன் அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டு வந்தன. இதன் விளைவாக ராஜாதித்தர் ராஷ்டிரக்கூடர்கள் மீது போர் தொடுக்க விரும்பினாலும் பராந்தக சோழன் தடுத்து, பின்னர் இலங்கையில் போரிட்டு வரும் நம் படை வரும் வரை காத்திருந்து பின்பு ராஷ்டிரக்கூடர்களுடன் போரிடுமாறு பராந்தக சோழன் கூறினார். மேலும் ராஷ்டிரக்கூடர்கள் நம் மீது படையெடுக்க கூடாது என்று எண்ணிய ராஜாதித்தர் கொள்ளிடம் நதிக்கரை ஓரமாக தன் படை கொண்டு ஒரு முகாம் அமைத்தார். அச்சமயம் கொள்ளிடத்திலிருந்து வீணாக கடலில் நீர் செல்லும் காட்சியை கண்டு வேதனையடைந்து அதற்கு ஒரு தீர்வாக தன் படைவீரர்களை கொண்டு 4 கிலோமீட்டர் அகலமும் ஒரு ஏரியை வடிவமைக்க திட்டமிட்டு அதனை செம்மையாக முடித்தும் காட்டினான். அதன் விளைவாகவே கொள்ளிடத்தில் இருந்து அதிக அளவு நீர் கடலில் கண்டு சேராமல் இந்த ஏரியில் சேமித்து வைத்து 78 மதகுகள் வழியாக இதனை சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் குடிநீர் தேவைக்கும் மிகப்பெரிய தொன்றாற்றினான். இன்றும் அதன் விளைவாக சென்னைக்கு குடிநீர் செல்லும் முக்கிய ஏரிகளில் இது பங்கு வகிக்கிறது. இது சிதம்பரத்திலிருந்து காட்டுமன்னார்குடி போகும் வழியில், லால்பேட்டையில் இருந்து சேத்தியாத்தோப்பு செல்லும் வழியில், அதாவது 16 கிலோமீட்டர் லால்பேட்டையில் தொடங்கி சேத்தியாத்தோப்பு வரை பிரம்மாண்டமாக 4 கிலோமீட்டர் அகலம் கொண்டு பறந்து விரிந்த கடல் போல் காய்ச்சலுக்கு மிகப்பெரிய ஏரி. நீங்கள் சென்றால் நிச்சயமாக காணுங்கள். இதன் அழகையும் பொன்னின் செல்வன் நாவலில் கல்கி மிக அற்புதமாக விவரித்துள்ளார். 1 அத்தியாயத்தில் வந்தியத்தேவன் வீரநாராயணபுரம், அதாவது இன்றைய வீராணம் ஏரியை கண்டு எவ்வாறு வியப்படைந்தான் என்று குறிப்பிட்டிருக்கும். அவ்வளவு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஏரியை வடிவமைத்தான் ராஜாதித்த சோழன். நீங்களும் நிச்சயமாக அந்த வழியாக சென்றால் நிச்சயம் காணுங்கள் உங்களை வியப்பூட்டும். மேலும் இந்த காணொளி பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். நன்றி, வணக்கம்.